ஜீவன் கேர் சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமை நடக்க சிகிச்சை மையம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்புக்கு 9025912345994198741. கலக்கல் சினிமாஸ் நேருக்கு வணக்கம். நான் உங்க விஜய் ஸ்வாதி கிருஷ்ணன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கணேஷ் குரும் ஃபேஷன் கோரியோகிராஃபர் அண்ட் ப்ரொடியூசர் இருக்காங்க. ஸோ இந்த ஃபியூ விஷயம் உங்கள்ட்ட பேச செஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஸோ ஹவு இஸ் யுவர் குவாரண்டைன் டேஸ் ஆர் கோயிங் சார்? எப்படி போயிட்டு இருக்கு? 21 டேஸ் லாக் டவுன் கடந்து இன்னும் லாக் டவுன் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் யா. ஸோ இட்ஸ் ஆல் டிஃபிகல்ட் டைம் அண்ட் இது வந்து இட்ஸ் பிக் கலாமிட்டி. ரொம்ப ஒரு டிஸ்ட்ரக்ஷன். ரெகுலர் லைஃப்ல இருந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் வார். Yeah. So what's your routine sir? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Because இப்போ ஷூட்ஸ் ஏதாவது இல்ல பிஸியா இருப்பீங்க. So இப்போ லாக் டவுன்னால வீட்ல இருக்கீங்க. So what is your routine? என்னெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? Okay, see நம்ம பேசிக்கா நம்ம ஜாப் அப்படினா நம்ம டெய்லில வெளிய போற வேலை கிடையாது. So we operate from office only. Yeah. So அதனால எனக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. அபார்ட் ஃப்ரம் த ரெகுலர் அதர்வைஸ் மோஸ்ட்லி நம்ம கிளையண்ட்ஸ் கூட நம்ம வந்து ஃபோன் தான் பேசணும். And meeting fix பண்ணி இந்த மீட்டிங் ஜாப். So which is So, I am almost 80-90% we are at office only. Okay. But on the calls line, like, on the yaarukum paidra illa ipo vela kekkana illa vela vela pathi pesa so thank you all that illa so adha almost vela lamma irukum karan without any job. That's it. Okay sir. And yes, what are your future projects? So in the lockdown mudinja one kandipa busy schedule irukku nenikira. So in future projects la enna therinjikalama sir? Ipo namba annually namba company oru naalu show pandrom annually. Okay. So six yard couture nu solitte oru sari and jewelry show adu. Okay. Apram Chennai is men's trends nu solitte men's show adu. Okay. Adhu apram fat nu solittu onnu pomo fat is like fashion activity adu daily show adu. Okay. இன்னொன்னு வந்து இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அவாம் காட் ஃபேஷன் இந்தியா சொல்லிட்டு ஒன்னு பண்ணிருக்கோம் நாலு வருஷம் நாலு இவெண்ட். இதுல வந்து ஃபேட் வந்து முடிஞ்சிருச்சு, பிப்ரவரியில முடிஞ்சிருச்சு. இப்போ அவாம் காட் ஃபேஷன் இந்தியா வந்து இப்போ இந்த மே 9th நடக்க வேண்டியது எல்லாமே ஃபைனலைஸ் ஆகி முடிஞ்ச விஷயம் இது. இதனால இப்போ அது தள்ளி போயிடுச்சு. தள்ளி போச்சு சொல்லும் போது எப்பன தெரியலையே, எப்ப பண்ண முடியும்ன்றதே தெரியல அப்படி இருக்கு. Okay sir. And yes, I have few rapid fire questions உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு. சோ நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். சோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்க வந்து ஸ்பான்டேனியஸா நீங்க சொல்லலாம். அது மாதிரி தான் டன். சோ இப்போ இந்த கொரோனா கிரைசிஸ்லாம் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல இந்த குவாரண்டைன் டைம குவாலிட்டி டைமா மாத்துறதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்டயோ இல்ல உங்க ஃபாலோவர்ஸ் கிட்டயோ சொல்லணும் நினைச்சீங்கன்னா நீங்க எது சொல்வீங்க சார்? யா, சோ ஆப்வியாஸ்லி மெயின் ஒன் வந்து ஃபேமிலி தான். கண்டிப்பா. திஸ் இஸ் a very good time you know because எனக்கு எந்த ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய லெசன் நான் கத்துக்கிட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 ரூபாய் செலவாகும் எனக்கு நார்மலாவே. எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தட்ஸ் தி பேசிக் எக்ஸ்பென்சஸ் ஐ ஹேவ் எவ்ரி மந்த். ஒன் கிரேட் திங் விச் ஐ ஹேவ் ரியலைஸ்ட் இஸ் நம்ம வீட்டு சேஞ்சு நம்ம சாப்பிட்டாக்கா நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு வந்து 5,000 ரூபாய்க்கு மேல ஆகல. அவ்வளவுதான் சார் ஆகும். I was quite shocked.
மத்தபடி அந்த ரெண்ட் எல்லாம் தவிர்த்து சொல்றேன். எனக்கு இந்த வெளியே இந்த தேவையில்லாம அந்த எக்ஸ்டர்னல் இதுவே குறைஞ்சபட்சம் மாசம் 35-40,000 நான் செலவு பண்ணிருக்கேன் இனி வரைக்கும், அது தெரியல எனக்கு. அண்ட் மோர் ஓவர் எனக்கு ரொம்ப நாளா வந்து இந்த ரைஸ் சாப்பிட்டா வந்து வெயிட் போட்டுருவேன் வெயிட் போட்டுருவேன்றது ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆகும் போல இருக்கு. இப்ப நீங்க நம்ம நான் வெயிட் தான் சார் ரைஸ் தான் சாப்பிடறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நான் இப்போ நான் 93 இருக்கேன். வாவ். சோ தி குவாரண்டைன் உங்களுக்கு தான் நிஜமா குவாரண்டைய போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நானு. एक्चुअली இஸ் एक्चुअली நான் 1.5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் குறைக்கிறதுக்கு. ஓகே. 6.5 கிலோவா குறையும் லைட்டா ஒன் டே சாப்பிட்டா வெயிட் போடுறோம். ஓகே. பட் ஐ ஹவ் லாஸ்ட் வெயிட். திஸ் இஸ் பிகெஸ்ட் பீஸ் ஃபார் தி பிகெஸ்ட் லெசன்ஸ். ஒன்னு வெயிட், இன்னொன்னு வந்து செலவு. சூப்பர். செலவே கிடையாது. செலவே கிடையாது ஆல்மோஸ்ட். சூப்பர். யூ கேன் சர்வைவ் லைக் திஸ். சூப்பர். அண்ட் இப்போ நிறைய ரூமர்ஸ் வந்து இந்த கொரோனா கிரைசிஸ் காரணமாக போயிட்டு இருக்கு. ஒரு ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெரிய ரூமரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்து இட்ஸ் பயோ வார் அப்படிங்கிறது தான். அது வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான ரூமரா இல்லை நிஜமாவே இருக்காது யாருக்கும் தெரியல. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாடலா இல்லாமல் நார்மல் ஒரு சிட்டிசனா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்றாங்க பட் நமக்கு தெரியாது இல்லைங்களா சி, பிகாஸ் ஐ எம் நாட் அ சீக்ரெட் ஏஜென்ட் ஆர் யா ஐ எம் நாட் நமக்கு தெரியாது. ஜனங்க சொல்றாங்க நம்ம பேசிட்டு இருக்க முடியாது இல்ல கண்டிப்பா. பட் இதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ன்றது தெரியாது. பட் ஆனா இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் முன்னாடி பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க, கண்ட்ரீஸ் எல்லாம் பண்ணிருக்கு. புது சொன்ன இல்ல, நானும் பண்ணிருக்கேன், முன்னாடி கூட பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம் நமக்கு தெரியல. So, I really don't know like how far it is true. But I think the World Council is, I think they are taking some measures against China. கண்டிப்பா அவங்களா ஒரு கேட்டுக்கிறாங்களோ இல்ல நஷ்டம் கொடுக்கணும் போடுவாங்க. நீங்க ஏன் அவங்க சுமார மாட்டாங்கல்ல? கண்டிப்பா என் நாட்டுல 50,000 பேர் திருத்தானா எப்படி நான் சும்மா இருப்பாங்க? நிச்சயமா நிச்சயமா. நீங்க 5 பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணாலே வாட்டி கார்டு விடுவாங்க. பட் ரெண்டுலாம் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொரோனா இல்லைங்க எனக்கு ஏரியால வந்து மரத்துல இருந்து வாசனை வரும்ன்றது எனக்கு தெரியாது. இந்த ட்ரீஸ்ல இருந்து ஐ கேன் ஸ்மெல் மை ட்ரீஸ் அரௌண்ட் மை பிளேஸ். கிடையாது இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க ஏர்பர்ல இது நான் ஏசியே போடுறது கிடையாது. ரொம்ப வெயிலா இருந்தா கோல்டா தண்ணி குடிக்கிறது, ரொம்ப கோல்டா இருந்தா துளி தண்ணி ஊத்தி குளிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் ஐ ட்ரை டு கோ வித் நேச்சர். ஓகே. சோ ஐ அவாய்ட் அண்ட் யூ டோன்ட் பிலீவ் யூ நோ பாருங்க ஏப்ரல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல. யூஷுவலா இருக்கு இல்லையா? டிஃபரெண்டா இருக்கு இன்ஃபேக்ட் இல்லைங்களா? ஒரு நல்லதுமே ஒரு கெட்டது. மேடம் உலகத்துக்கே வந்து பெரிய கொரோனா மனுஷால் தான். கண்டிப்பா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் தி பிகெஸ்ட் கொரோனா பாருங்க அனிமல்ஸ் எல்லாம் உள்ள வருது, ஊர்லயே வந்துருதுங்க, சித்துப்புலாம் உள்ள வந்துருது, யானை எல்லாம் வருது. என் ஏரியால இவ்வளவு குருவிங்களா இருக்குன்றதே எனக்கு தெரியாது. காக்கா மட்டும் தாங்க நான் பாப்பேன் ஏரியால. இந்த கொரோனா வந்து சரியாயிருச்சுன்னா அதிக பயமர் அடவா போகுது எல்லாமே அவ்வளவுதான். நிச்சயமா. நீங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்துற ஹீரோ இல்ல ஹீரோயின் அவங்க ரெண்டுமே சூஸ் பண்ணனும்,
இவங்க சூப்பராக இருக்காங்க, ஒரு பர்ஃபெக்டான மாடலாக இருக்காங்க, இல்லை இவங்க பயங்கரமாக ரேம்ப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? மேடம் தமிழ் இண்டஸ்ட்ரி சி ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாடல்ஸ் கூடயும் நீங்கள் ஒரு ஆக்டர்ஸை கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் அந்த லுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் சீனாக சாப்பிடுவாங்க, கிட்டே போக முடியாதுமா, அந்த ஒரு ஆக்டர்ஸும் அவங்க பக்கத்தில் வர முடியாது. பப்ளி அவங்க வந்து ஃபேம் அதிகமா இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், ஆனா அந்த லுக்கு அந்த பாடி அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மாடல்ஸ் பேக் தான் அதுல டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. ஒரு மாடல் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவங்க அதே மாதிரி இருக்காங்க, த்ரிஷா. ஓகே, அவங்க மிஸ் சென்னை இருந்திருக்காங்க, த்ரிஷா. த்ரிஷா, ஓகே. நம்ம கேர்ள்ஸ் தான் இந்த காலகட்டத்துல ஹீரோ ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க பாக்குற ஹிந்தியில பாலிவுட்ல நிறைய மாடல்ஸ் ஆக்டர்ஸ் போயிட்டாங்க. ஆமா ஆமா, முக்காவாசி பேர் ஆக்டர்ஸ் ஆகலாம் போனோம், மாடல் வந்து போனோம். பட் நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மி, அப்படியே மாடலா இருந்து ஆக்டர்ஸ் ஆனா கூட சின்ன ஸ்மால் டைம் பண்ணிருப்பாங்க. ஆமா, சின்ன ஆடு ஒன்னு பண்ணிருப்பாங்க, டக்குன படம் பிரேக் வச்சுட்டு இருக்கோம், பெரிய ஆள் ஆடுவாங்க, அதுதான் போயிருப்பாங்க. அதாவது ஒரு டாப் மாடல் தெரிஞ்சு ஆன மாதிரி நேபாளி எல்லாத்துக்குமே எல்லாரையும் வாழ விடுங்க, நீங்களும் வாழுங்க. ஓகே, நம்ம எல்லா எல்லாரோட கண்ணோட்டமும் ஒன்றுதான், எல்லாம் நிம்மதியா இருக்கணும், எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி எல்லாம் உண்மை, எல்லாருமே தான் நினைக்கிறோம். ஆனா வந்து நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம சில பேரும் எதிரி ஆயிடும், அது மதமாலா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், எதுவுனா இருக்கலாம். But otherwise, we all want to live together and be happy. So, அது எனக்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். சோ வாழ வாழ விடுன்னு சொல்லிட்டு தல ஸ்டைல்ல அப்படி சிம்பிளா சொல்லிரலாம். ஆமா. ஓகே. And what is the best piece of advice you have ever got? யார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு என்ன சொல்லிருக்காங்க உங்க லைஃப்லயே? நான் பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் வந்து ஓகே, see எனக்கு my life is the best advice I have given. My experience in my life in particular யார் சொன்னதால ஞாபகம் இல்ல. ஓகே. ஆனா ஒண்ணு எனக்கு ஒரு சேஜ் நான் படிச்சிருக்கேன். நீங்க வந்து இப்ப இந்த டைம்ல மத்தவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரிகாஷன்ஸ் ஆகும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரி டைம்ல? சோ இது ஒன்னு லெட் பீப்புள் நோ, கிரியேட் அவேர்னஸ் எவ்வளவு சீரியஸ் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெளியே நம்ம செக்யூரிட்டில இருக்க பில்டிங்ல ஓகே நான் டாக்டர் பேசுவேன், சார் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி உங்க வேலையில போய் சொல்லுங்க, இது வந்து ஒரு போரா இருந்தாக்கா எதிரி நாடு வந்து பாம்பு போட்டு போயிடுவான், ஜனங்க பயப்படுவான், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இது அந்த மாதிரி போர் பாம் போடல, அவ்வளவுதான், அதே மாதிரி சிச்சுவேஷனா இருக்கு. ஆமா பாருங்க, இப்போ எங்க உண்மை என்னன்னா வந்து இந்த மருந்து கண்டுபிடிக்க வரைக்கும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க, அதான் உண்மை. ஆமா, இது கம்மியாம தவிர்த்து காணாம போகாது. நிச்சயமா இந்த வியாதி இருக்கும், இந்த இது ப்ராப்ளம் இன்னும் தான் இருக்கும், கம்மி தான் ஆகும். ஆனா பட் தட் டோன்ட் மீன் யுவர் சேஃப், யுவர் நெவர் சேஃப்.
நாளைக்கு இந்த கவர்மெண்ட் லாக்டவுன் எடுத்தா கூட நீங்க வெளியே போனாக்கா நீங்க வீட்டுக்கு வரும்போது கொண்டு வர சான்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் இன்னும் வந்து இப்போ வந்து ஒரு இப்போ ஒருத்தன் டமா நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆன் ஸ்பாட் செத்துடுவான். இப்போ ஜனங்க வந்து அதை பார்த்து பயம் வரும். இது அப்படி இல்லை, அவன் இன்ஃபெக்ட் ஆகணும்னா அவன் ஒரு மாதம் கழிச்சு தான் தவான், அது தெரியாது கண்டுக்கு. இட் இஸ் வெரி வெரி சீரியஸ் கண்டிஷன் இல்லைங்களா. இன்னொரு விஷயம் வந்து அவேர்னஸ் தான், அப்படி மூக்கம் கோரம்பு எல்லாருக்கும் சொல்லணும். ஜனங்க அது தெரியாதனாத்தானே அந்த மாதிரி ரோட்லாம் நினைக்கிறாங்க நிறைய பேர். இந்த கூலி வேலை பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாவம், ஒண்ணு தெரியாது, சாப்பிட காசு இல்ல, வீட்டுல வீட்டுக்கு போக முடியல, என்ன தெரியல, அவன் மென்டல் ஆயிடுவான். அதாவது ஏதாவது ரோட்ல வர சண்டை போடுறான். நம்ம வந்து எல்லாமே கவர்மெண்ட் பண்ண முடியாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாமே கவர்மெண்ட் பண்ண முடியாது, நீங்க தான் கவர்மெண்ட், பீப்புள் ஆர் த கவர்மெண்ட் சரிங்களா. அதாவது படித்தவங்கலாம் வந்து நம்ம தான் அந்த எஃபோர்ட் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து நாலு பேருக்கு சொல்லணும், இந்த மாதிரிங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரிங்க முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாதான் இன்னும் குயிக் அது நம்ம பீக்கானாங்க. கொரோனாவோ கொரோனா இல்லையோ சோஷியல் டிஸ்டன்சிங் இஸ் ஆல்வேஸ் a good thing இல்லையா? அது லைஃப்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி இந்த மாதிரி சோஷியல் லைஃப்லயும் சரி அது இருக்குதான் பெட்டர். Thank you.